தென்னிந்தியாவின் மிக உயரமான தொட்டபெட்டா சிகரத்தில் முதன் முறையாக சாகச கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோபுரத்தில் ஏறி சாகசத்தில் ஈடுபட ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மலை மாவட்டமான நீலகிரி சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இங்கு நிலவும் இதமான சீதோஷ்ண நிலையை அனுபவிக்கவும், இங்குள்ள வனங்கள், வனவிலங்குகள், இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்கவும் ஆண்டுதோறும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, சிம்ஸ் பூங்கா, படகு இல்லம், முதுமலை சரணாலயம் மற்றும் அரசு அருங்காட்சியகம் போன்றவற்றை கண்டு ரசித்துச் செல்கின்றனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளுக்காக உதகை அருகே தொட்டபெட்டா சிகரம் செல்லும் சாலையில் ஒரு தனியார் நிறுவனம் தமிழக அரசின் சுற்றுலாத்துறை அனுமதியோடு சாகச விளையாட்டு கோபுரத்தை உருவாக்கியுள்ளது. சுமார் 100 மீட்டர் உயரம், 150 மீட்டர் நீளத்திற்கு இரும்பு கயிறுகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த சாகச விளையாட்டு கோபுரம் 2 கோடி ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதில் ஜிப்லைன் எனப்படும் இரும்பு கயிறு மூலம் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு செல்வது, ரோப்லிங் கயிற்றில் அந்தரத்தில் இரு புறங்களில் ஊஞ்சல் போல ஆடுவது, ராக் கிளைம்பிங் எனப்படும் மலையேற்றம் செய்வது, ஸ்கைபிரிட்ஜ் என ஆகாயத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தில் நடந்து செல்வது, கமாண்டோ நெட் எனப்படும் செங்குத்தாக அமைக்கப்பட்ட கயிற்றில் ஏறுவது உள்ளிட்ட 7 வகையான விளையாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. இது வந்து ஏற்கனவே நாங்கள் மே மாதத்துலேயே பிளான் பண்ணோம். ஒரு சில காரணங்களுக்காக இப்போ வந்து செகண்ட் சீசனுக்காக இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து நிறைய மக்கள் மனசில் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் ஒரு யங்ஸ்டர்ஸு அல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற அந்த பயத்தெல்லாம் போக்குறதுக்காக இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. தமிழகத்தில் இதுபோன்ற சாகச கோபுரங்கள் வேறெங்கும் இல்லை என்பதால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றனர். இதற்கென சிறப்பு பயிற்சியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் சாகசத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த டைம் வந்து இங்கே அட்வென்ச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அதனால் இங்கே வந்தோம். வந்ததில் இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. நான் வந்து 2 ஆக்டிவிட்டீஸ் இப்போ பண்ணிட்டு வந்திருக்கேன். என் பையனும் 5 வயசாச்சு, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வந்திருக்காப்புல. அது ரொம்ப பக்கா சேஃபாக இருக்குது, எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இந்த கோபுரத்தில் சுற்றுலா பயணிகள் சாகசத்தில் ஈடுபட 300 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஊட்டி தொட்டபெட்டா வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு சாகசத்தில் ஈடுபட அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக இந்த 7 விதமான சாகச விளையாட்டுப் போட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டுப் போட்டிகள் சுற்றுலா பயணிகள் விளையாடியும் இது தங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். உதகையிலிருந்து வில்லியம், நியூஸ் 18 தமிழ்நாடு.